வணக்கம், இது எங்கள் நிலம், நான் உங்கள் சுகீர்தன். வவுனியா கருவேப்பங்குளம் ஈச்சங்குளத்தில் வந்து ஒரு 5 ஏக்கர் பண்ணை காணி வந்து விற்பனைக்காக வந்திருக்குது. இந்த காணி தொடர்பான முழுமையான காணொளியை பார்க்குறதுக்கு முன்னுக்கு மறக்காமல் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து வச்சுட்டு காணொளியை வந்து முழுமையாக பாருங்கள். இப்போ நாங்கள் இந்த காணிக்கு வருகின்ற பிரதான பாதையினுடைய அமைப்பை நான் உங்களுக்கு மிகச் சுருக்கமான முறையில் சொல்கிறேன். நாங்கள் அந்த பாதையுடைய அமைப்பை பார்த்துட்டு பிறகு வந்து காணியை வந்து சுற்றி பார்க்கலாம். வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். வவுனியா தாண்டிக்குளம் ரயில்வே க்ரோஸை தாண்டி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வலதுகை பக்கத்தில் ஒரு ரோட் ஒன்று வரும். அந்த ரோட்டால் வந்து கிட்டத்தட்ட ஒரு 13 அல்லது 12 கிலோமீட்டர் தூரம் இருக்கும் இந்த கருவேப்பிளம் குளம் ஈச்சங்குளம் என்ற இடத்துக்கு வாரத்துக்கு. அதால் நேராக வந்தீங்கன்னா ஒரு ஆர்மி கேம்ப் வரும். அந்த ஆர்மி கேம்பெல்லாம் வந்து நீங்கள் கடந்து வந்தீங்கன்னு சொன்னால் பாருங்கள், இடதுகை பக்கத்தில் ஒரு தார் வீதி ஒன்று திரும்புது. அந்த தார் வீதியால் நீங்கள் திரும்பி வர வேண்டியிருக்கும். அந்த தார் வீதியால் ஒரு கொஞ்சம் தூரம் நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் வலதுகை பக்கத்தில் பாருங்கள் ஒரு பெரிய மாடி வீடு ஒன்று வரும். மதில் கட்டப்பட்டு ஒரு பெரிய மாடி வீடு ஒன்று வரும். இதுதான் உங்களுக்கு முக்கியமான அடையாளம். இந்த மாடி வீட்டுக்கு முன்னுக்கு எதிர்ப்பக்கத்தில் ஒரு மண் ரோட் ஒன்று திரும்புது பாருங்கள். இந்த மண் ரோட்டால் நீங்கள் வந்து ஒரு 200 மீட்டர் தூரம் வந்தீங்கன்னு சொன்னாலே இந்த காணி வந்து ரோட்டு கரையோடையே அமைஞ்சிருக்குது. இதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த காணி நல்ல ஒரு அமைதியான ஒரு இடத்துல, அமைதியான ஒரு சூழலை கொண்ட இடத்துல இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது. ஆனால் அக்கம் பக்கமெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆக்கள் நிறைய பேர் வந்து இருக்கிறீனும், அது ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் அந்த சூழல் வந்து நல்ல அமைதியான, விவசாயத்துக்கு பண்ணைக்கு ஏற்ற மாதிரியான ஒரு அமைதியான இடம் என்று தான் சொல்லணும். மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து 6 ஏக்கர் காணி வந்து இருக்குது. காணிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வீடும் இருக்குது. செங்கற்களால் வந்து கட்டப்பட்ட வீடு அது. வீட்டுக்குரிய திருத்த வேலைகள் இருக்குது. நீங்கள் அதை கொஞ்சம் செய்து வீடை வந்து செய்து எடுத்துக்கொள்ள வேணும். மண் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல செம்பாட்டு மண்ணாக இருக்குது. விவசாயத்துக்கு உகந்த ஒரு மண்ணாக தான் இருக்குது பார்க்கும்போது விளங்கும். அதோடு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கரண்ட் வசதியெல்லாம் இருக்குது இந்த இடத்துக்கு வாரத்துக்கு. பஸ் வசதியும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இருக்குது. பஸ்ஸும் வந்து போகும். தற்சமயம் வந்து இந்த 6 ஏக்கர் காணிக்குள்ளேயும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மரக்கறி தோட்டங்கள் வந்து செய்து கொண்டிருக்கிறாங்க. கண்டுகளினுடைய வளர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மிக சிறப்பாக இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து வெங்காயம் தோட்டம் வந்து வச்சுருக்குறாங்க. வெங்காயம் வச்சுருக்குறாங்க. கிட்டத்தட்ட 100 தென்னைகள் இருக்குது இந்த காணிக்குள்ளே. மின்சார வசதியும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இருக்குது. அதே மாதிரி மலசல கூட வசதி எல்லாம் இருக்குது. நல்ல தண்ணி கிணறு ஒன்று இருக்குது. நான் அந்த கிணறையும் உங்களுக்கு கொண்டே காட்டுறேன் பாருங்கள். இது ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் தான் வச்சுருக்குறாங்க பாருங்கள். எப்படி வளர்ச்சியை பாருங்கள் இந்தளவுக்கு இருக்குன்னு சொல்லி. மண்ணும் வந்து பாருங்கள் எப்படி செம்பாட்டு மண், மிக அற்புதமான மண்ணுன்னு தான் சொல்லணும் உங்களுக்கு. நான் இதை பற்றி சொல்ல தேவையில்லை. எந்த ஒரு மரக்கறி வச்சாலும் வேகமாக வளரக்கூடிய நல்ல மண்ணாக தான் இருக்குது. இதான் பார்த்திங்கன்னா நான் சொன்ன அந்த கிணறு. தண்ணி வந்து இப்போ இறைச்சி கொண்டிருக்கிறாங்க. கொஞ்சம் தண்ணி நல்லா உள்ளே இறங்கிட்டு உங்களுக்கு அதான் தெரியல. கூட காலத்தில் கொஞ்சம் பத்து மண்ணு தான் நினைக்கிறேன். உள்ளுக்க குழாய் அடித்து அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் ஒன்று செய்தீங்கன்னு சொன்னால் தண்ணி வந்து இருக்குமே நினைக்கிறேன். மிக நேர்த்தியான முறையில், அற்புதமான முறையில் இந்த காணியினுடைய வடிவம், அதாவது வந்து சற்சதுர வடிவ காணியாக இருக்குது. காணி அங்கே தொங்கல் வரைக்கும் இருக்குது. நான் உங்களுக்கு கொண்டே காட்டுறேன். நீங்கள் வந்து ஆறுதலாக வீடியோவை வந்து ஓட விடாமல் பார்த்து கொண்டு வாங்க. அங்கால வேறு வேறு மரக்கறி தோட்டங்களும் வந்து வச்சுருக்கிறாங்க. நான் அதையும் உங்களுக்கு கொண்டே
காட்டன். கிட்டத்தட்ட வவுனியா டவுனில் இருந்து 13 கிலோமீட்டர் தூரம் அப்படி இருக்குமென்னு சொல்லி ஓனர் வந்து சொல்கிறார். ஆனால் ஒரு அமைதியான சூழலில் இருக்கிறதால உங்களுக்கு பண்ணைக்கு ஒரு உகந்த ஒரு இடம் என்று தான் இந்த இடத்தை நாங்கள் சொல்ல வேணும். இங்கேயால் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கத்தரி தோட்டம் வந்து வச்சுருக்குறாங்க. நாங்கள் கொஞ்சம் கிட்ட போய் பார்ப்போம். இது ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கத்தரி தோட்டம் தான் வச்சுருக்குறாங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு நல்ல வளர்ச்சியாக இருக்குன்னு சொல்லி பயிர்கள் வந்து அவ்வளவு மகிழ்ச்சியாக வந்து வளர்ந்துருக்கிறது பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. நிறைய பேர் தொகைக்காணிகள் வேணும்னு சொல்லி நீங்கள் கேட்டிருந்தீங்க. உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு அரிய வாய்ப்புன்னு தான் சொல்லணும். இது ஒரு அற்புதமான ஒரு காணி. இந்த காணியை எடுக்கணுமென்று நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா நான் இதில் என்னுடைய நம்பரை தரேன். நீங்கள் வந்து எனக்கு அழைப்பு ஏற்படுத்துங்க. என்னூடாக கதைச்சி பேசி இந்த காணியை வந்து ஒரு நல்ல விலையில் நாங்கள் எடுக்க முடியும். ஆனால் இந்த காணியினுடைய விலைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் 1 ஏக்கர் காணி வந்து 40 லட்சம் ரூபா சொல்கிறார் காணியோட உரிமையாளர். மொத்தம் 5 ஏக்கர் இதில் இருக்குது. மேற்கொண்டும் நாங்கள் வந்து கதைச்சி பேசி எடுக்கலாம். அவையில் வந்து ஒரு விலையொன்று சொல்லிவிடும். நாங்கள் வந்து உள்ளே இறங்கி கதைச்சி நாங்கள் ஆர்வமாக இருந்தோம் என்று சொன்னால் அந்த விலையிலிருந்து நாங்கள் ஒரு விலையை போட்டு இந்த காணி எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இங்கே வந்து வேறு மரக்கறிகள் வைக்கிறதுக்கு இந்த பாத்தி பிடிச்சி வச்சுருக்காங்க. உங்களுக்கு பார்க்க தெரியும் பயித்த கத்தரி வெண்டி கறிமுளகாய் கீரை இந்த மாதிரி எந்த வகையான மரக்கறிகள் வச்சாலும் நல்லா வளரக்கூடிய மண் அப்படின்னு சொல்லி உரிமையாளர் சொல்கிறார். அவர் வந்து நிறைய மரக்கறிகள் வந்து வைக்கிறதுக்குரிய அந்த பாத்திகளையும் வந்து பிடிச்சி பிடிச்சி வச்சுருக்கிறார். இப்போ வந்து 1-2 மரக்கறியெல்லாம் வச்சிருக்கிறார். உங்களுக்கு அது பார்க்கும்போது விளங்கும். 1 ஏக்கர் காணியினுடைய விலை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 40 லட்சம் ரூபா சொல்கிறார். நாங்கள் மேற்கொண்டும் கதைச்சி பேசலாம். இது வந்து நீங்கள் வந்து நிறைய பேர் இப்போ தொகை காணிகள் கேட்டிருந்தீங்க. 5 ஏக்கர் 10 ஏக்கர் வந்து பண்ணைகள் செய்கிறது கேட்டிருந்தீங்க. நீங்கள் வந்து விலையில பற்றியெல்லாம் ஒன்றும் யோசிக்க தேவையில்லை. இதில் என்னுடைய நம்பரை தரேன். நீங்கள் வந்து எனக்கு அழைப்பு ஏற்படுத்துங்க. நாங்கள் வந்து கதைச்சி பேசி எடுத்துக்கொள்ளலாம். அதோடு வந்து பார்த்திங்கன்னா இங்கே பக்கம் ஒரு வாய்க்காலம் வந்து ஒரு சிறிய வாய்க்கால் ஒன்று வெட்டியிருக்கிறாங்க. அந்த வாய்க்கால் ஊடாகவும் வந்து இந்த கன்றுகளுக்கு வந்து தண்ணி விடக்கூடிய மாதிரியான அமைப்பில் வந்து வாய்க்கால்கள் வந்து வெட்டிவிடப்பட்டிருக்குது. பாருங்கள் இங்கால வந்து ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னு சொன்னால் வெங்காய தோட்டம் தான் வச்சுருக்கிறாங்க. அவங்க தொங்கல் வரைக்கும் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் தான் வச்சுருக்கிறாங்க. மிக மிக அற்புதமாக இருக்கும் உண்மையாலுமே இந்த காணி. இந்த காணியை எடுக்கணுமென்று நீங்கள் உண்மையாலுமே ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னால் உங்களுடைய நேரங்களை செலவழிக்காமல் எடுக்கணுமென்று விரும்புகிறவர்கள் மட்டும் வந்து தயவுசெய்து நான் இதில் என்னுடைய நம்பரை தரேன். எனக்கு வந்து அழைப்பு ஏற்படுத்துங்க. மேற்கொண்டு நாங்கள் விலையில் கதைச்சி பேசி இந்த காணியை எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இதோட இந்த காணொளியை வந்து நான் நிறைவு செய்ய போகிறேன். மறக்காமல் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்கள். நிறைய காணி வீடியோக்கள் போட்டு கொண்டிருக்கிறதால உங்களுக்கு கண்டிப்பாக அது பிரயோசனமாக இருக்குமென்னு சொல்லி நான் நம்புகிறேன். மற்றொரு காணொளியில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. வணக்கம்.